வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் உங்கள் அருண்குமார். பிளஸ் ஒன் வகுப்புகள் அடுத்த வாரம் துவக்கம். பிளஸ் ஒன்னில் சேர்க்கப்பட்ட மாணவர்களுக்கு இம்மாதம் மூன்றாவது வாரத்திலிருந்து அரசின் வழிகாட்டுதல்கள் அடிப்படையில் வகுப்புகளை நடத்தலாம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழக அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகள் உட்பட அனைத்து பள்ளிகளிலும் இந்த கல்வியாண்டில் பிளஸ் ஒன் வகுப்பில் மாணவர்களை சேர்ப்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை பள்ளி கல்வி ஆணையர் நந்தகுமார் நேற்று வெளியிட்டுள்ளார். வழிகாட்டு நெறிமுறைகள் தற்போது அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மேல்நிலை பள்ளிகளில் ஏற்கனவே சேர்க்கை அனுமதிக்கப்படும் மாணவர்களின் எண்ணிக்கைக்கு உட்பட்டு மாணவர்கள் சேர விரும்பும் நிலையில் அவர்களின் விருப்பத்திற்கு ஏற்றபடி பாடப்பிரிவுகளை ஒதுக்கீடு செய்யலாம். அந்தந்த பள்ளிகளில் அனுமதிக்கப்பட்ட இடங்களுக்கு மேல் மாணவர்கள் சேர்க்கை கோரும் நிலையில் கொரோனா பெருந்தொற்று காரணமாக ஒவ்வொரு பிரிவிலும் 10 முதல் 15% கூடுதலாக மாணவர்களை சேர்க்கலாம். மிக அதிகமான விண்ணப்பங்கள் எந்த பாடப்பிரிவிற்கு வருகிறதோ அதற்காக விண்ணப்பித்துள்ள மாணவர்களுக்கு அந்த பாடப்பிரிவோடு தொடர்புடைய கீழ்நிலை வகுப்பு பாடங்களில் இருந்து 50 கேள்விகள் கொண்ட தேர்வு வைக்க வேண்டும். அதில் பெரும் மதிப்பெண்களின் அடிப்படையில் பாடப்பிரிவுகளை ஒதுக்கீடு செய்யலாம். பிளஸ் ஒன்னில் சேர்க்கப்பட்ட மாணவர்களுக்கு ஜூன் 3வது வாரத்திலிருந்து கொரோனா தொற்று குறித்த அரசின் வழிகாட்டுதல் அடிப்படையில் வகுப்புகளை நடத்தலாம். 2021-2022 கல்வியாண்டில் பிளஸ் டூ வகுப்பில் உள்ள மாணவர்களுக்கு தொடர்ந்து கல்வி தொலைக்காட்சி, உயர் தொழில்நுட்ப ஆய்வகம் மற்றும் தொலைத்தொடர்பு முறைகளில் பாடங்களை நடத்தலாம். இவ்வாறு கல்வித்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. நன்றி.